அப்பா ஓட்டுற காரும் ரெஜென்ட் பேரில் தான் இருக்கு, பையன் ஓட்டுற காரும் ரெஜென்ட் பேரில் தான் இருக்கு. அப்போ ரெஜென்ட் நிறுவனத்தை இவர்கள் தங்களது கருப்பு பணத்தை முதலீடு செய்து சொத்துக்களை வாங்கி குவிக்க ரெஜென்ட் பிக்சர்ஸ் என்ற நிறுவனத்தை பயன்படுத்துகிறார்கள் சொல்லிட்டு உதயநிதி மேலே சொத்து குவிப்பு வழக்கு போடலாங்க. பட்டியல் தானே சொன்னீங்க, இந்தாங்க பட்டியல். அண்ணாமலை என்ன சொல்றாரு, அந்த 283 கோடி ரூபாயில 200 கோடி ரூபாய் 2011 தேர்தல் நிதியாக ஸ்டாலின் வாங்கிட்டாருன்றதா அண்ணாமலை சொல்ற குற்றச்சாட்டு. ஸோ அப்போ இப்படி டீல் இருக்கலாம், அண்ணாமலை சொல்கிற குற்றச்சாட்டு அதுதான், அதற்கும் அவர் ஆதாரங்கள் வைத்திருப்பார் என்று நம்புகிறேன். இல்லை ஒரு ரெண்டு பேரும் சிம்பிளாக சொல்லிடுறேன், டிஎம்கே பண்ணுறது அரசியல், பிஜேபி பண்ணுறது அரசியல், இப்படி தான் அரசியலில் விளையாடணும். ஏன் இவங்க போய் சொல்லலையா கமிஷன் கரப்ஷன் கலெக்ஷன் கவர்மெண்ட்டுன்னு? இந்த தனிநபருடைய சொத்துக்கள் வந்து அது கட்சியுடைய நிதியாக மாறாது, கட்சியுடைய சொத்தாக மாறாது அப்படின்னு ஆர்எஸ் தலைவர் சொல்கிறாரு. திமுகவோட ஃபிக்ஸட் டெபாசிட்டை எடுத்துகிட்டு போய் இந்தியன் பேங்க்கில் அடமானம் வச்சு தானேங்க சன் டிவியை தொடங்கினாங்க. அப்போ தனிநபர் கட்சின்றதெல்லாம் ஆர்எஸ் பார்ட்டிக்கு தெரியலையா? இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனது புண்பட்டிருந்தால் ஐ எம் ஃபண்டமெண்டலி பேசிக்லி சாரி. சமீபத்தில் அண்ணாமலை அவர்கள் வெளியிட்ட இந்த டிஎம்கே ஃபைல்ஸ், இவர் வந்து ஒரு முறையான ஆதாரங்களை சமர்ப்பிக்கலை அப்படின்னா 500 கோடி ரூபாய் இழப்பீடு தரணும் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாரு ஆர்எஸ் பாரதி அவர்கள். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆருத்ரா நிறுவனத்திடம் நான் 84 கோடி ரூபாய் பெற்றதாக ஆதாரமற்ற குற்றச்சாட்டை பொது வெளியில் நீங்கள் வைத்தீர்கள் அல்லவா, அதுக்கு ஆதாரம் இருக்கா? இல்லை இல்லை. அப்புறம் ஏன்டா, ஏன் போடா போய் துவங்கலா அப்படிங்கிற அடிப்படையில் அப்போ நான் டிஃபர்மேஷன் போடுவேன்ல, நீங்கள் 500 கோடியாக கேட்குறீங்க, நான் வந்து 500 கோடியை 1 ரூபாய் கேட்குறேன். இழப்பீடை எங்கே அனுப்புறீங்க, டேரக்டாக ஏன் தரணும்னு அவசியம் இல்லை, பிஎம் கேர்ஸ் நிதிக்கு செலுத்த விரும்புகிறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. வர்றவ பொருளையே எடுத்து அவனை போடணும்டா. நான் இன்னைக்கு புது கம்ப்ளைண்ட் சொல்கிறேங்க. இது என்ன இன்னொரு கண்ட வருது, ஒரு திரு பட்டத்தில் ஒரு சார் திரு உதயநிதி அவர்கள் நாங்கள் மான நஷ்ட வழக்கு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இப்போ இந்த நேர்காணலை பார்த்துட்டு வேணா ஏமலையும் மான நஷ்ட வழக்கு போட்டோம். உதயநிதி மேலேயே சொத்து குவிப்பு வழக்கு போடலாம். ₹3.63 கோடிக்கு புதிதாக ரேஞ்ச் ரோவர் கார் ரெட்ஜென்ட் நிறுவனத்தின் பேரில் வாங்கியிருக்கிறார். உதயநிதிக்கு என்ன வருமானம், எவ்வளோ சொத்து ரெஜெண்ட் பேரில் வாங்கியிருக்கார், ரெஜெண்ட் அவரோட பினாமி நிறுவனம் என்று புகார் அளித்தால் அப்பா ஓட்டுற காரும் ரெஜெண்ட் பேரில் தான் இருக்கு, பையன் ஓட்டுற காரும் ரெஜெண்ட் பேரில் தான் இருக்கு. தங்களது கருப்பு பணத்தை முதலீடு செய்து சொத்துக்களை வாங்கி குவிக்க ரெட்ஜென்ட் பிக்சர்ஸ் என்ற நிறுவனத்தை பயன்படுத்துகிறார்கள் சொல்லிட்டு உதயநிதி மேலே சொத்து குவிப்பு வழக்கு போடலாங்க. பட்டியல் தானே சொன்னீங்க, நாங்க பட்டியல். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அடேங்கப்பா. இந்த பட்டியல் தான், இந்த பட்டியல் விவாதத்திற்குரியதா இல்லையன்றதுதான் இதுல கேள்வி. உதயநிதி உதயநிதி உலகம் போற்றும் உதயநிதி, உதயநிதி உதயநிதி உலகம் போற்றும் உதயநிதி. மத்திய அரசுக்கு கீழே இருக்கக்கூடிய ஏஜென்சி எல்லாம் என்ன பண்ணுதுன்னு கேக்குறாங்க. இனிமேல் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாத்துக்கும் ஒரு கால நேரம் வரோம் நம்ம. இதெல்லாம் கொடுமையா இல்லையா, இப்படி ஒரு பதில சொல்லக்கூடாது, அதெல்லாம் ஏற்புடையதல்ல. இது லாஜிக்கலா வழக்கு போட்டு இவர்களுக்கு தண்டனை பெற்று தருவது அண்ணாமலை மற்றும் பிஜேபி நோக்கமானு கேட்டீங்கன்னா இல்ல, அந்த நோக்கத்தில் அவர் பண்ணலையாப்பா. அரசியல் கட்சிகள் மாறி மாறி சொல்லிக் கொள்ளும் இந்த குற்றச்சாட்டுகள்லாம் அரசியல் அறுவடை செய்வதற்காக, காரணம் கேட்காத அரசியல் அவ்வளவுதான். இல்லை இதில் குறிப்பிட்டு மெட்ரோ ரயில் நிர்வாகத்தில், அதாவது மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு வந்து ஒப்பந்தம் கொடுக்கும்பொழுது அதில் முறைகேடு நடந்திருக்கு, இதற்கான முழு ஆதாரங்கள் எங்ககிட்ட இருக்கு, நாங்கள் சிபிஎஸ்எம் ஒப்படைக்க போகிறோம் அப்படின்ட்டு அது ஒரு காம்ப்ளிகேட்டடான ஸ்கேம். சென்னை மற்றும் டெல்லிக்கு மெட்ரோ ரயில் ஒரே நேரத்தில் தொடங்கப்படுகிறது. டெல்லி மெட்ரோ ரயில் பணியில் லஞ்சம் கொடுத்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. ஐ திங்க் ஸ்டில் இட் இஸ் கோயிங் ஆன். தப்பு நடிக்க தான் செய்வாங்க, நீங்க தான்.
ஸோ இந்த வரிச்சலுகையை இந்த டெண்டருக்கு ஆல்ஸ்ட்ராம் நிறுவனத்திற்கு அளித்ததன் மூலமாக ஆல்ஸ்ட்ராம் நிறுவனத்திற்கு லாபம் 283 கோடி ரூபாய். அண்ணாமலை என்ன சொல்றாரு, அந்த 283 கோடி ரூபாயில 200 கோடி ரூபாய் 2011 தேர்தல் நிதியா ஸ்டாலின் வாங்கிட்டாருன்றதா அண்ணாமலை சொல்ற குற்றச்சாட்டு. வாடகப்பணம் இப்படி டீல் இருக்கலாம், மொத்தம் 283 கோடி, 83 கோடி நீ வச்சுக்க, 200 கோடி என்கிட்ட கொடுத்துருன்னு டீல் இருந்திருக்கலாம். குறுக்கால கையும் மகாலட்சுமியா இல்லையம்மன பிராந்தியா அம்மா ஸ்ரீதேவி. அண்ணாமலை சொல்ற குற்றச்சாட்டு அதான், அதற்கும் அவர் ஆதாரங்கள் வைத்திருப்பார் என்று நம்புகிறேன். அவனை யார் என்னன்னு விசாரிப்பா, அவன் சொல்றதெல்லாம் கேட்க கேட்க எனக்கு நெஞ்செல்லாம் படக் படக் நடிச்சுக்குது. என்னன்னு கேளுப்பா. பொத்தாம் பொதுவாக குற்றச்சாட்டு சொல்றதுன்னா இஷ்டத்துக்கு சொல்லாங்க. ஸ்டாலின் வந்து இந்த ஆட்சிக்கு வந்ததுலேருந்து ஒரு 3000 கோடி சம்பாதிச்சாருன்றது பொத்தாம் பொதுவான குற்றச்சாட்டு. இது எல்லாரும் சொல்லுவாங்க. கண்ணாடி சார் அது நம்ம முஜியா இருக்கு. ஸ்பெசிஃபிக்கா 200 கோடி ரூபாய் வாங்கியிருக்கிறீங்கன்னு 2010 வாங்கியிருக்கீங்கன்ற குற்றச்சாட்டை ஏன் இப்போ எழுப்பணும்? அதுக்கான தரவுகளை வச்சுக்கிட்டு தான் பேசுறாரு. எக்ஸாக்ட்லி, எனக்கு சந்தேகம் அதுதான். ஜோலி முடிஞ்சு போயிட்டு வா, வர்றவுக்குள்ள ஜாமான் சட்டம் வேலை நிறுத்தி வைக்கிறேன். நானும் ஊருக்கு போய் ரொம்ப நாளாகி போச்சு. ஏன் 10 வருஷமா இருந்தீங்களே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? 2009 வருஷமா உங்க கவர்மெண்ட் தானே இருக்கு, ஏன் இப்போ முன்னாடியே விசாரணை நடத்தல அப்படின்ட்டு திரு ஆர் எஸ் பாரதி அவர்கள் கேள்வி எழுப்புகிறார். பொருளாதார குற்றப்பிரிவு உங்கள் முதல்வரின் கீழ் தானே இயங்குகிறது, அரெஸ்ட் பண்ணுங்க. ரெண்டு பேரும் சிம்பிளா சொல்லிடுறேன், அரசியல் பிஜேபி பண்றது அரசியல், இப்படிதான் அரசியல் விளையாடணும். ஏன் இவங்க போய் சொல்லலையா கமிஷன் கரப்ஷன் கலெக்ஷன் கவர்மெண்ட்னு? கரப்ஷன் கமிஷன் கலெக்ஷன் இருக்கு இல்லாம ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு இதுல தப்பு தப்பா என்னமோ அசிமா இங்கிலீஷ் வேற. கமிஷன் கரப்ஷன் கலெக்ஷன் கவர்மெண்ட்னு சொல்லிட்டு நீங்க ஆட்சிக்கு வந்து 2 வருஷம் ஆகுது, எத்தனை பேர் மேல சார்ஜ் ஷீட் போட்டிருக்கீங்க? 15 கேஸ் இருக்கும்ல ஏடிஎம்கே மந்திரிக்கு மேல ரெஜிஸ்டர் பண்ணது, எத்தனை கேஸ்ல போல இது குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிருக்காங்க சொல்லுங்க, எத்தனை கேஸ்ல போட்டிருக்காங்க? ஒண்ணுல கூட இல்ல. இன்னொன்னையும் கூடுதலா சேர்த்து சொல்றேன், குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் நிலையில் ஒரு வழக்கு கூட இல்லை. இப்ப என்ன பண்றீங்க, என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்கு முடுக்கு முடுக்குன்னு குடிக்கிறீங்க. ஓகே, பயவுள்ள இவன் கோமியத்தை வாங்கி குடிக்க சொல்ற மாதிரியே சொல்றானே. தன மந்திரிங்க மேல நீங்க வாய திறந்தா கமிஷன் கரப்ஷன் கலெக்ஷன் சொன்னாரா திரு ஸ்டாலின் அவர்கள்? சிறப்பு நீதிமன்றங்கள் அமைப்போம்னு தேர்தல் வாக்குறுதியில சொல்லியிருக்காங்களா? எங்க சிறப்பு நீதிமன்றம் தான் இல்லங்கிற, நீ எதுக்கு அதெல்லாம் கனவுல எதுக்கு பதிலளிக்க சொல்லணுங்கிற? வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. வழக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ண துப்பு இருக்கா உங்களுக்கு ஒழுங்கா? அரசியல் இப்படிதானங்க பண்ணணும். இவ மூத்தரத்தை குடி, அப்ப கூட உனக்கு புத்தி வராது. என்னண்ணே நீங்க அரசியல்ல பெரிய கிரிமினலா, நாங்க எப்படி? தனிநபருடைய சொத்துக்கள் வந்து அது கட்சியுடைய நிதியா மாறாது, கட்சியுடைய சொத்தா மாறாது அப்படின்னு ஆர் எஸ் பாரதி சொல்றாரு. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். அதாவது திரு ஆர் எஸ் பாரதி அவர்கள் சொல்வது தனிநபர் வேறு கட்சி வேறு. சன் டிவி தொடங்கப்பட்ட வரலாறு உங்களுக்கு நினைவு இருக்கிறதா? திமுக எடுத்துட்டு போய் இந்தியன் பேங்க்ல அடமானம் வச்சுதானுங்க சன் டிவியை தொடங்கினாங்க. அப்ப தனிநபர் கட்சின்றதுலாம் ஆர் எஸ் பாரதிக்கு தெரியலையா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். மண்டல அடிச்சிடாத, குளக்கேசல் உள்ள போயிருவேன்.